எதை பார்த்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. பயத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது? வேலை எனக்கு நிலைக்குமா? இந்த மாதிரி ஒரு கொரோனா பீரியடில் என்னுடைய வியாபாரம் நான் சம்பாதிச்சு இந்த கடனெல்லாம் அடைக்க முடியுமா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா பயம் இருக்குது. இல்லை என் குழந்தை என்னுடைய எதிர்காலத்தை நினைத்தோ, இந்த நோயோ இல்லை கேன்சரோ ஹார்ட் ப்ராப்ளமோ, ஐயோ என் உயிர் போயிடுமே அப்படிங்கிற மிகப்பெரிய பயம். இது எல்லாத்தையும் விட கொடிய நோய் வந்து இந்த ஃபியர் தான். இந்த ஃபியருக்கான மூல காரணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா பயமே இருக்காது. இந்த பயங்கிறது எதை வைத்து இருக்குதுன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் எப்போயுமே ஒரு செயலாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை வாழ்கிறதா இருக்கட்டும், அந்த இந்த நிதர்சனமான இந்த கணத்தை விட்டுட்டு அதோடைய எண்டு ரிசல்ட்டுக்கு போய்ட்றீங்க. எப்போ ஒரு செயலில் உங்களுக்கு பயம் ஏன் வருதுன்னா, அதோட முடிவு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லையோன்ற உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த முடிவை நினைத்து தான் பயம். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, இந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஸோ முடிவுக்கு போயிட்டீங்க. இப்போது யூ ஆர் கான் டு த எண்ட். உங்கள் ரிசல்ட் வந்து நஷ்டம் வரக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுத்து ஒரு சீரியஸாக இப்போ நீங்கள் தொழிலில் இறங்கிட்டீங்க. இப்போது ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க, ஃபெயில் ஆகிட்டால் என்ன பயம் வந்துடுது உள்ளே? என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காம, இப்போ கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, இது நல்லபடியாக நடக்கணும், இது எங்கேயாவது தப்பாக எழுந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன பயம்? சி, எப்பயுமே இந்த மனம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நிதர்சனமான இப்போ நடப்பு செயலை விட்டுட்டு அந்த முடிவை போய் பிடிச்சிக்கிறீங்க. இதுதான் முதல் காரணம். பயத்துக்கான மூலம் வந்து இதுதான். அதனால தான் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னார். பலனை எதிர்பார்க்காம நான் செய்ய போகிற செயலினுடைய ரிசல்ட்டை எதிர்பார்க்காம அது எப்படி வேணால் நடக்கட்டும், ஆனால் நான் என்னுடைய செயலில் நான் முழுமையாக நீ செய்யடா அப்படின்னு செய்ய சொன்னதுக்கு காரணமே பயம் இல்லாமல் நீ செய்யணுங்கிறதுக்காக. அப்போது அந்த முடிவை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் அந்த முடிவை போய் பிடிச்சிக்கிறீங்க? இதுதான் பயத்துக்கான மூல காரணம். ஏன்னா ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும் போதே அதனுடைய முடிவை உங்களுடைய மனம் நிர்ணயம் பண்ணிவிட்டது. இப்படி தான் இருக்கணும். அது எப்படி இப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் டைனமிக்குங்க. இப்போ நான் ஒரு செயலில் இன்றைக்கி ஈடுபடுறேன், இந்த செயலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இந்த 6 மாதம் நான் தொழிலில் சரியாக செய்யும் பொழுது அந்த தொழில் நல்லபடியாக ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னா, இந்த 6 மாதம் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. நான் என்ன செய்ய போகிறேங்கிறதுல நான் தெளிவாக இருக்கணும். இந்த 6 மாத காலமும் ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டே போகணுங்கிறதா இங்கே முக்கியம். ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ரிசல்ட்டு தானாக வரப்போகிறது. நான் சரியாக செய்திருந்தால் சரியாக வரும், நான் தவறாக செய்திருந்தால் தவறு வரும். இதுதான் உண்மை. ஆனால் நான் எப்படி வேணாலும் நான் செய்வேன், ஆனால் எனக்கு ரிசல்ட் மட்டும் கரெக்டாக வந்துடணுங்கிற மனம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே பயம் வந்துடும். இதுதான் முதல் காரணம். நல்லா புரிஞ்சு காரணத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ என்றைக்குமே நம்ம ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. இது இந்த புரிதல் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா 90% உங்களுக்கு பயமே இருக்காது. செய்கிற செயலில் முழு ஈடுபாடு இருக்கணும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. எனக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அதை சரி செய்வதற்கு நான் என்னென்ன செய்யணுமோ செய்யலாம், அதைத்தானே நான் செய்ய வேண்டும். அது செய்யும்போது தானாக உடல் சரியாக கட்டாயம் வந்துவிடும். ஸோ அதுக்குண்டான மனநிலை எனக்கு இருக்கணும், அதுக்குண்டான நிதானம் இருக்கணும், அதுக்குண்டான அமைதி என்னிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் என் மனம் சிரத்தையாக வேலை செய்யும். இப்போ எனக்குள்ளே பயம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் நான் தப்பு தப்பாக தான் செய்வேன், அப்போ கட்டாயம் தப்பாக தான் போகும், தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. முதல் காரணம். ரெண்டாவது காரணம், நான் செய்ய போகிற செயலில் எனக்கு கிரே ஏரியா இருக்குது. சி, இப்போ நான் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறேன், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இந்த வேலையில் நான் இந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா,
அப்போ அந்த வேலையை பற்றின முழுமையான ஞானம் எனக்கு இல்லை. அதுதான் எனக்கு பயத்தை கொடுக்குது. சி, எதை செய்தாலும் அதை பற்றி முழுமையாக எனக்கு ஒரு புரிதல் வந்து விட்டால் பயம் எப்படி இருக்கும்? சி, உலகத்தில் எனக்கு ரிஸ்க் எடுத்து செய்கிறோம்ல, இந்த ஒரு ரிஸ்க்கு தானே. இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன், அதில் 5 கோடி முதலீடு போட்டு நாளைக்கு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் எப்படி குறிச்சி இல்லாமல் இருக்கும்? நீ 5 கோடி போடுறியோ, 50 கோடி போடுறியோ, 500 கோடி போடுறியோ, பாயிண்ட் அது இல்லை. செய்ய போகிற வேலையை முழுமையாக உனக்கு தெரிந்திருக்கிறதா? இவ்வளோதான் முக்கியம். ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? ரிஸ்க்னா என்னென்னா, நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல, அந்த ரிஸ்க்னா என்னென்னா, நீ செய்ய போகிற வேலையை உனக்கு முழுமையாக தெரியவில்லைன்னு என்று அர்த்தம். ஏதோ ஒரு கிரே ஏரியா இருக்குது அந்த இடத்துல. சார், இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா இப்படி பண்ணணும், ஸ்டெப் 1 இது, ஸ்டெப் 2 இது, ஸ்டெப் 3 இது மாதிரி ஒரு 40 ஸ்டெப் இருக்குது. இதில் ஒரு 5 ஸ்டெப் இது என்னன்னு எனக்கு தெரியல சார், அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அந்த கிரே ஏரியாவுக்கு பேர் தான் ரிஸ்க்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதையும் நான் அறிந்திருந்தால் எனக்கு ரிஸ்க் எங்கே இருக்குது? வாழ்க்கையில் எப்போ ஃபியரோடு இருக்கிறீங்களோ நீங்கள் முழுமையாக அந்த செயலை செய்ய முடியாது. அதைத்தான் கிருஷ்ணா என்ன சொல்கிறார், வாழ்க்கையை விளையாட்டாக பாருங்கன்ற கிருஷ்ண லீலான்னு சொல்கிறார். லைஃப் இஸ் எ கேம், ஜஸ்ட் பிளேட். Why are you so serious? You are too much bothered about the result. Don't worry about the result. Play the game. You want to win the game. The game la na jeikkanunu aasa. Aasa thavarilla. Ana idu mattum dhaan nadakkanunu neenga eppa manadhila theevrama oru pidippo oru mudivo oru kattayathin perla eppa neenga oru velai seiringalo ippo bayam and insecurity vandu vidum. Uyiru appadi dhaan. Uyir ponuna potum. அது போகணும் என்று விதி இருந்தால் போய்த்தான் தீரும். நான் செய்த வேலையை நான் சரியாக செய்யணும், முழுமையாக செய்யணும். அதை அறிந்து முழு ஞானத்தோட எப்போ ஒருத்தர் செயலில் ஈடுபடுறானோ இவனுக்கு பயம் இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட், த ஃபியர் ஓன்ட் பி தேர். எப்போ இதை புரிந்து கொள்கிறீர்களோ இப்போ உங்களுக்கு பயமே இல்லைன்னா இப்போ தாங்க நீங்கள் முழுசாக வாழவே முடியும். எப்போவுமே முழுமையை புரிந்து கொள்ள வேண்டும், ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம் ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பயமே இருக்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி ஃபியர்லெஸ். வென் யூ ஆர் ஃபியர்லெஸ், தென் யூ ஆர் லிவிங் அ ஃபுல்ஃபில்டு லைஃப். லைஃப் பிகம்ஸ் சோ பியூட்டிஃபுல், அன்பிலீவபிள்.